நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகை ஸ்ரீதேவி திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார். இதை குறித்து செய்தியாளர்களிடம் சுப்பிரமணிய சுவாமி கூறுவது, ஸ்ரீதேவியின் உடலில் அதிக அளவில் அல்கஹால் கலந்திருப்பதாக பரிசோதனையில் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அவர் எப்போதும் தன் உடல்நலங்களில் மிகுந்த அக்கறை கொள்பவர், அளவுக்கு அதிகமாக குடிப்பவர் அல்ல. பின் எப்படி அவரது உடலில் அவ்வளவு அல்கஹால் சேர்ந்தது? அவரை கட்டாயப்படுத்தி குடிக்க செய்து குளியல் அறையில் தொட்டியில் முழுகடிக்கு கொலை செய்யப்பட்டிருக்கலாம். ஹோட்டலில் இருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகள் குறித்து எந்தவித தகவலும் இல்லை. என்னை பொறுத்தவரை நிச்சயம் இது ஒரு கொலைதான். ஸ்ரீதேவி மாரடைப்பாக இறந்தார் என திடீரென மருத்துவர்கள் கூறியது ஏன்? சினிமா நடிகைகளுக்கும் நிழலுலக தாதாவுக்கும் அவனது கூட்டாளிகளுக்கும் இதில் தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கிறேன் என்று இவ்வாறு கூறினார். மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.